உபதேசங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு சமயம் கொடுத்த உபதேசம் எனக்கு நித்திய நிஷ்டை. அந்த காயத்ரி ஜபம் ஒரே சமயம் உட்காந்து அந்த ஏகாந்த உட்காந்து பண்ணணும், அது விடாமல் பண்ணணும். காயத்ரி ஒன்னே குரு, இந்த காயத்ரியாக பரமந்திரா, அந்த காயத்ரி விடாமல் ஜபம் பண்ணு. நான் பகவானும் காயத்ரி உபதேசம் ஆகிலாம் வந்தவனே, அதனால் பலவேரையும் வாக்கின் எக்ஸலேட் இருக்கேன். காயத்ரியாக பரமந்திராங்க அது பொறுமை ஒன்றும் வேண்டாமே இருக்கு. ஏன்னா அதில் வந்து அந்த தீமையும் அர்த்தம் ஒன்று பொருள், நான் தியானம் பண்ணுறேன் அதை பிடிச்சே பகவான் ஆத்மா யார் சொல்லிடுவோம். நான் தியானம் பண்ணுறேன்னா அதை தியானம் பண்ணுவேன் யார், அப்படி விட ஆள் பார்த்தா ஒரு காயத்திரியிலே ஆத்மத்தியம் வந்தோம். ரெண்டாவது காயத்ரிக்கு போட்டு கூட டைம் இருக்காது. ஒரு காயத்திரிலேயே அந்த வியாகதியே ஜாக்கிரத்து சொப்பன் சுஷுப்தி இந்த மூணு நிலையிலும் பிரகாஷிக்கக்கூடிய ஆத்மாவே சவிதா. அது சவிதா தான் உள்ள சித்வரூபமாக அவனோட அந்த பர்க சேர்ந்து பிரகாஷம் என்னது அஹம் அஹங்கிற ஸ்பூர்த்தி தான். அந்த ஸ்பூர்த்தியை இதயத்துக்குள்ள கிரகிச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் திமகி. அப்படி தியானம் பண்ண உள்ள பிரச்சோதமாக உள்ள அந்த ஆத்மா தானே தானா விளங்குதே, அதுதான் பிரச்சோதனம். தானே தானா ஆத்மா பிரகாஷிக்கிறது. இந்த அர்த்தத்தை உள்ள அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தால் 24 அக்ஷரம் இருக்கிற ஒரு உபநிஷத்து காயத்ரி ஆகிடும். மந்திரம் சொல்கிறோமே 24 அக்ஷரம் மட்டுமே இருக்குது உபநிஷத்து. அதில் உபநிஷத் வந்து 18 ஸ்லோகம் 8 ஸ்லோகம் 6 ஸ்லோகத்தில் உபநிஷத்தாக இருக்குது. இது வந்து 24 அக்ஷரம் மட்டும் இருக்கிற உபநிஷத்து இல்லையா. அப்படி அந்த மந்திரத்தை தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் பகவான் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படியே அந்த மந்திரத்தை கிரகிச்சுட்டே ஆத்மா தான் மந்திரமூர்த்தி. அப்படி அந்த காயத்ரி அர்த்தத்தை தியானம் பண்ணிட்டு ஞானம் அடையலாம். அப்படி இருக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், மிதாகாரம், மித் பாஷணம், மித வியவஹாரம், மித் நித்ரா, இதே உபதேசம் பண்ணியிருக்கு.